நண்பர்களுக்கு வணக்கம். விவசாய உலகம் யூடியூப் சேனல் எல்லாத்துக்கும் உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு அதை பத்தி பார்க்க போறோம். அப்படின்னா இந்த வெள்ளை கலச்சல் நோய்க்கு எதிரான தடுப்பு மருந்து எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு கோழி பண்ணை வச்சிருக்கிறோம் அப்படின்னா வெள்ளை கலச்சல் நோய் வந்துச்சு அப்படின்னாவே அதிகமான உயிரிழப்புகளை நம்ம சந்திக்கிறது பார்க்க முடியுது. அது வந்துட்டு பாத்தீங்கன்னா வர்றதுக்கு முன்னாடி வர்றதுக்கு பின்னாடின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான மருந்துகள் தயாரிக்கலாங்க. வர்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம தடுப்பு மருந்துகள் கொடுக்கலாம். வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாட்டு மருந்துகள் கொடுக்கலாம். இந்த நாட்டு மருந்துகள் எல்லாமே கொடுத்து அப்படின்னா கோழிகளுக்கு வந்துட்டு வெள்ளை கலச்சல் நோயிலிருந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது வந்து நிறைய வீடியோக்களில் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு முறைகள் ஒரு கோழிக்கு வெள்ளை கலச்சல் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிற இந்த நாலு முறைகளுமே பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு ரெண்டு நாட்டு மருத்துவ முறைகளுமே இன்னொரு ரெண்டு ஆங்கில மருத்துவ முறைகளுமே பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய கோழிகளுக்கு ஏதாவது வெள்ளை கலச்சல் நோய் வந்துச்சு அப்படின்னா இந்த மருத்துவ முறைகளெல்லாம் இங்கே பண்ணி கொடுக்கறதுக்கு சரியாக இருக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளை கலச்சல் நோய் வந்துடுறதுமே நம்ம முதல்ல கொடுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழுவை மருந்துகள் தான். அது தயாரிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி முதல்ல பார்த்துடலாங்க. பூண்டு, சின்ன வெங்காயம், குப்பைமேனி, மூணு அளவுக்கான சீரகம், அப்புறம் கட்டி மஞ்சளுங்க. கட்டி மஞ்சள் எதுக்காக அப்படின்னா இப்போ பவுடர் மஞ்சள் எல்லாமே ஆன்டிபயாட்டிக் எடுத்துதான் வருது. அதனால வந்துட்டு கட்டி மஞ்சள், அது போக மிளகுங்க. உங்களுக்கு கீழநெல்லி செடி இருந்ததுன்னா கீழநெல்லி செடியோட வேறு தலை போட்டுக்கலாம். கீழநெல்லி இல்லாத பட்சத்துக்கு நம்ம வந்துட்டு குப்பை மேனியலை பயன்படுத்திக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு தயிருங்க, தயிர். அடுத்து வந்துட்டு விளக்கெண்ணெய் வச்சிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஊசியில் ஜெண்டா மைசின் வச்சிருக்கிறீங்க. அதே மாதிரி லிவர் டானிக் வச்சிருக்கிறேன், இந்த டானிக் ஒன்று வச்சிருக்கிறேன், சரிங்களா. இதை எல்லாமே அரைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த சின்ன ஆட்டங்கள் நம்ம வச்சிருக்கிறோம். வாங்க மருந்து எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல வந்துட்டு நம்ம மஞ்சள் கட்டி மஞ்சள் நம்ம அரைச்சிடலாம். கட்டி மஞ்சள் வந்துட்டு ஓரளவுக்கு பவுடர் அரைச்சாச்சுங்க, சரிங்களா. ரொம்ப வந்துட்டு பவுடர் ஆக மாட்டேங்குது, ஓரளவுக்கு வந்துட்டு சின்ன சின்ன பவுடர் அரைச்சாச்சு. அடுத்ததான் வந்துட்டு மஞ்சள் ஃபஸ்ட்டு போட்டுட்டோம். அடுத்தது வந்துட்டு சின்ன வெங்காயம் அஞ்சு நம்ம போடுறோம். இதையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே நம்ம கொட்டி எடுத்துக்கலாங்க. வெங்காயத்தையும் நம்ம ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை நம்ம இந்தளவுக்கு நம்ம பண்ணியாச்சு பாருங்கள். அப்புறமா வந்துட்டு குப்பைமீன் இலையை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். குப்பைமீன் இலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதாக நறுங்கிருச்சு. பூண்டு அஞ்சு போட்டுடலாங்க, சரிங்களா. எல்லாம் அஞ்சு அப்படிங்கிறது ஒரு சின்ன அளவு தான். இதையும் போட்டு நம்ம அப்படியே கொட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம மிளகும் சீரகம் போட்டிருக்குறேங்க. இப்போ இதை வந்துட்டு நான் குஞ்சு கோழிகளுக்கு கொடுக்குறங்காட்டிக்கு வந்துட்டு இதை நான் கடைசியாக போட்டிருக்கிறேன். இதை நீங்கள் குஞ்சுகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா இதை நீங்கள் முதல்லையே போட்டுடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு போட்டு அரைச்சி அப்படியே சின்ன சின்ன குழுவியை கொடுக்கலாங்க. நம்ம எல்லா கலவையுமே கலக்கிற அளவுக்கான நாட்டு மருந்துகள் நம்ம தயாரித்து வச்சுக்கேன். இதை நம்ம பெரிய கோழியில் கொடுக்குற மாதிரி தான் தீவனத்தில் நம்ம கலந்து வச்சிடலாம். இல்லை நீங்கள் குஞ்சுகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சின்ன குழுவிங்க, சரிங்களா. இந்த அளவுக்கான சின்ன குழுவை பிடிச்சி அதை வந்துட்டு அப்படியே நம்ம கோழி குஞ்சுகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் கொடுத்தீங்க அப்படின்னாவே குஞ்சுகளுக்கு வந்துட்டு அந்த வெள்ளை கலச்சல் அப்படிங்கிறது எல்லாம் போயிருப்பாருங்க. இந்த அளவுக்கு குழுவியாக கொடுக்கணும். பெரிய கோழிங்கிறப்ப நம்ம ஓரளவுக்கு அரைச்சா போதுங்க, ரொம்ப நைஸ் அரைக்க தேவையில்லை. ஆனால் சின்ன கோழி அப்படியே இருந்ததுன்னா ரொம்ப நைஸ் அரைக்கணும், சரி. முதல் மருத்துவ முறைகள் நம்ம பார்த்தாச்சுங்க. இதை வந்துட்டு நம்ம கோழிகளுக்கு கொடுத்துடலாம். ரெண்டாவது மருத்துவ முறைன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு விளக்கெண்ணுங்க. விளக்கெண்ணெய் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கலச்சல் நோய் வந்த கோழிகளுக்கு குடல் எல்லாமே புண்ணாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு வெள்ளை கலச்சல் வர்றதுக்கான காரணம் இறப்பை எல்லாமே அந்த வைரஸ் ரொம்ப பாதிச்சிரு. அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா விளக்கெண்ணெய் 0.5 ml காலையும் பொழுதோடையும் பெரிய கோழிகளுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே வெள்ளை கலச்சல் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு நாளில் நல்லாயிரும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுடைய அனுபவ முறை தான். பார்த்தீங்கன்னா வெள்ளை கலச்சல் நோய் வந்த கோழிகளுக்கு நம்ம விளக்கெண்ணெய் கொடுத்துருக்கோம். நிறைய நண்பர்களுக்கு விளக்கெண்ணெய் கொடுக்க சொல்லி நல்லானதை நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது அந்த கலிச்சல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே நின்று போயிருங்க, சரிங்களா. நின்று வயிறு கட்டிடு விளக்கெண்ணெய் கொடுத்தா. ஆனால் நிறைய பேர் நினைப்பாங்க விளக்கெண்ணெய் கொடுத்ததுன்னா உங்களுக்கு வந்து வயிற்றில் தானே சகோ போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில் நீங்கள் விளக்கெண்ணெய் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கலிச்சல் நின்று அப்படியே உங்களுக்கு வந்துட்டு கோழிகள் வந்துட்டு இடத்தேற ஆரம்பிச்சிருங்க. அதிகபட்சமாக நாலு நாளில் கோழிகள் வந்துட்டு உங்களுக்கு பழைய நிலைமைக்கு வந்துடும். பெரிய கோழி அரைஞ்சா 0.5 ml, சிறிய கோழி அரைஞ்சதுன்னா 0.2 ml அப்படிங்கிற விதமாக நம்ம கொடுத்துடலாங்க. மூணாவது மருத்துவ முறைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மருத்துவ முறை. என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வேறு எதுவுமே தேவை கிடையாது. ஒரு தயிர், நாலஞ்சு சின்ன வெங்காயம் இருந்தால் போதுங்க. ஒரு கப் அளவுக்கான தயிருங்க. சின்ன வெங்காயம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பொழுதா நேரமே, அதாவது வந்துட்டு இந்த தயிரில் எடுத்து ஊற வச்சிடணும். இப்போ வயிறு சம்மந்தமான பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஏதாவது துவர்ப்பான ஏதாவது சாப்பிட சொல்லுவாங்க. பெரும்பான்மை வந்து துவர்ப்பானது சாப்பிட சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு தயிரும் பொட்டுக்களையும் நம்ம சாப்பிடுவோம். இந்த மாதிரி கலைசில் போயிட்டு இருக்கிற சமயத்துக்கு வந்துட்டு இந்த சின்ன வெங்காயமும் தயிரும் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கோழிகளுக்கு வந்துட்டு கலைசில் வந்துட்டு நல்லா இருங்க. ஏன்னா அந்த புண்ணு வந்துட்டு நல்லாகணும், அதுதான் முக்கியமான விஷயம். இந்த தயிர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோழியோட வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய அந்த புண்ணெல்லாம் நல்லா பண்ணுற வாய்ப்பு இருக்குங்காட்டிக்கு வந்துட்டு இப்போ தயிர் வெங்காயங்க. இது வந்துட்டு நம்ம ஒரு சாயங்காலம் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம கோழிகளுக்கு எடுத்து போட்டோம் அப்படின்னா போதுமானது. அதே மாதிரி பெரும்பான்மையாக உங்களுக்கு நோய் வந்தது அப்படின்னா அந்த காலத்தில் இல்லாமல் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதை மட்டுமே நம்மளால் பெரும்பான்மையாக பார்க்க முடியும். அதனால வந்துட்டு தயிர் வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மூணாவது மருத்துவமனைன்னு சொல்லுவாங்க. வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. அப்படியே தயிர் வெங்காயத்தை கொண்டு போயிட்டு அப்படியே நம்மளுடைய கோழிகளை நம்ம வச்சிடலாங்க. நாலாவது மருத்துவ முறைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆங்கில மருத்துவ
முறை நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படினா இந்த நாட்டு மருந்துகளுக்கெல்லாம் ஏதாவது கேக்கல இல்ல வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலைக்கு போகுது அப்படினா அந்த மாதிரி சமயத்துல ஜெண்டாமைசின் சொல்லிட்டு உங்களுக்கு ஊசி தெரியும் கோழிகளுக்கு போடக்கூடிய ஜெண்டாமைசின் சொல்லிட்டு நீங்க மருந்து கடையில் கேட்டீங்கனாவே கொடுப்பாங்க இத வந்து என்ன பண்ணலாம் அப்படினா உங்களுக்கு 0.3 ml வந்து நம்ம கோழிகளுக்கு கொடுக்கலாங்க அதாவது ரக்கை மூலமா வந்துட்டு ஊசியா செலுத்துறோம் செலுத்தினீங்கனா கூட உங்களுக்கு வந்து கோழிக்கு உடனே நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனா ரொம்ப முடியாத கோழிகளுக்கு வந்து இந்த ஆன்டிபயாட்டிக் சேர்த்துறோம் அப்படினா உடனே சாகறக்கான வாய்ப்பு இருக்குது ஆனா நாட்டு மருந்து முறைகள் நாம சேர்த்துறோம் அப்படினா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களுக்கு கோழி வந்துட்டு ரெக்கவர் ஆகி வரக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க இதுல வந்து ஜெண்டாமைசின் வந்துட்டு ஒரு 0.2 ml அப்படிங்கிற விதமா நம்ம வந்து கொடுக்கலாங்க அஞ்சாவது மருந்து முறைன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு OFM மருந்து இருக்கு குழந்தைகளுக்கு சளி வந்துச்சு அப்படினா கொடுக்கக்கூடிய மருந்து சரிங்களா அது வந்து டோஸ் கம்மியா தான் இருக்கும் அதுல வந்துட்டு பாராசிட்டமால் மாத்திரை வந்து பொடி பண்ணி கலந்துட்டு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூடி அளவுக்கு வந்தீங்கன்னா இந்த விம்ரால் டானிக் அதாவது வந்துட்டு இந்த லிவர் டானிக் நம்ம வந்துட்டு அதுல கலந்து இந்த மூணையும் கலந்து காலையிலும் பொழுதோட அப்படிங்கிற மாதிரி ஒரு 2-3 நாளைக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா போதுமானதா இருக்குங்க சரிங்களா இது வந்துட்டு நான் முயற்சி பண்றதில்ல ஆனா இந்த முறையில் பண்ணாலும் நல்லா இருக்குங்க எனக்கு பெரும்பான்மையா வந்துட்டு இந்த 3-4 முறையிலே வந்து நான் ரெடி பண்ணிடுவேன் ரொம்ப முடியாத கட்டத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி முறைகளை நாங்க பயன்படுத்திக்கிறோம் வந்துட்டு நம்மளுடைய கோழிகளுக்கு இப்ப நம்ம தயாரிச்சு வச்சிருக்கிற நாட்டு மருந்து விளக்கெண்ணெய் தயிர் இந்த மூணையுமே வந்துட்டு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு நேரடியாக கோழிகளுக்கு காமிக்க போறேன் அதே மாதிரி கோழிகள் அதை எப்படி விரும்பி சாப்பிடுது அப்படின்னு சொல்லி பாருங்க கோழிகள் இருக்குது அப்படின்னா சகோ கோழிகள் வெள்ளை கலச்சல் நோய் வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கலாமா இல்ல வராதுக்கு முன்னாடி கொடுக்கலாமான்னு சொல்லி நீங்க கேட்கலாம் இந்த மருத்துவ முறைகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய 5 மருத்துவ முறைகளுமே வெள்ளை கலச்சல் வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கறது தானுங்க சரிங்களா அதே மாதிரி வந்துட்டு வெள்ளை கலச்சல் ஒரு 5 கோழிகளுக்கு வந்துருச்சு அப்படின்னா இருக்கக்கூடிய 10-15 கோழிகளுக்குமே நீங்க இதவே வந்து டெய்லியுமே பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கோழிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வந்துட்டு அதோட உடம்புல அதிகரிச்சுட்டே இருக்கும் அதனால இந்த முறைகள் எல்லாமே கொடுக்கலாங்க அதே மாதிரி வந்துட்டு வெள்ளை கலச்சல் நோய் வராம இருக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா R2B இல்லாட்டி RDVK அப்படிங்கிற மருந்து வந்துட்டு 0.5 ml மட்டுமே நம்ம வந்து ரக்கை மூலமா 3 மாசத்துக்கு ஒருக்கா செலுத்தினீங்க அப்படின்னா தடுப்பு மருந்துங்க இல்லாத போட முடியாதவங்க எனக்கு வந்துருச்சு வேற வழி எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்க இந்த முறை பின்பற்றினீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய கோழிகள் காப்பாத்தி எடுத்துக்கலாங்க மருந்துகள் கொடுக்குறப்ப ரொம்ப பக்கத்திலே இருந்து பாத்துக்கணும் காலையில ஒரு டைம் மத்தியானம் ஒரு டைம் அதே மாதிரி சாயங்காலம் ஒரு டைம் அந்த கோழி ரெக்கவர் ஆகிற வரைக்குமே தொடர்ந்து 3 நாள் வந்துட்டு நீங்க இதை வந்துட்டு குழுவியா கொடுக்கலாம் இல்ல தயிர் வெங்காயம் கொடுக்கலாம் இல்ல வந்து ஜெண்டாமைசின் ஊசி வந்துட்டு ஒரு நாளுக்கு போட்டுட்டு ஒரு 2 நாள் கழிச்சு திரும்பி 0.2 ml கொடுக்கலாம் இந்த விமரால் டானிக் நம்ம சொன்னோம் இல்லைங்களா இதுல வந்துட்டு அந்த OFM கலந்து காலையில் பொழுதோட அப்படிங்கிற விதமா கொடுக்கலாம் விளக்கெண்ணெய் கொடுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து கொடுத்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய கோழி வெள்ளைக்கரசிலிருந்து ரெக்கவர் ஆகி வந்துருங்க நான் வந்துட்டு நல்ல அரிசி எடுத்துருக்கிறேன் எங்க வீட்டுக்கு சமைக்கிற அரிசி எடுத்துருக்கிறேன் வந்துட்டு அரிசியில் கலக்குறப்ப தான் உங்களுக்கு கரெக்டான கலர் தெரியும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு தயிர் வெங்காயம் கொடுத்துடலாம் இது வந்து தனியாகவே நம்ம கொடுக்கலாங்க சரிங்களா அடுத்தது வந்துட்டு நம்ம விளக்கெண்ணெய் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு வச்சிருக்கிற கலவைங்க இந்த கலவை அதாவது பெரிய கோழிகள் கொடுக்குறங்காட்டிக்கு நான் ஓரளவுக்கு அரைச்சிருக்கிறேன் நீங்கள் குஞ்சுகள் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நல்லாவே அரைச்சிக்கலாங்க சரிங்களா இந்த மூணுமே நம்ம கலக்க போகிறோம் அதே மாதிரி வந்துட்டு இந்த விமரால் டானிக் எல்லாமே எல்லாம் வாயில் பிடிச்சி தான் கொடுக்கணும் சரிங்களா இதை அப்படியே நம்ம கலக்கலாம் அரிசியில் கட்டி மஞ்சள் போட்டிருக்குதுங்க இதை வந்துட்டு கோழிகளுக்கு வச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக சாப்பிடும் உடம்புல வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஒரு கிடைக்கும் நம்மளுடைய கோழிகளுக்கு இப்போ வெள்ளை கலசிலோ இல்லை சளியோ எந்த நோய் வந்தாலுமே வந்துட்டு சாராயம் கொடுக்குறது நம்மளால் பார்க்க முடியுங்க இதை வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்லலாமா வேண்டாமா நான் நினச்சிருந்தேன் ஏன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன குஞ்சுகள் ஏதாவது ஒரு 5 குஞ்சு 10 குஞ்சு குறுக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு 0.1 ml இப்போ வந்துட்டு ரம்மு கொடுக்குறாங்க சரிங்களா 1 ml ரம்மு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு வெள்ளை கலசில் நல்லாகிறத நம்மளால் பார்க்க முடியும் ஏதாவது நோய் வந்துச்சு அப்படின்னா எங்கள் அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக கோட்டரை பிடிச்சி ஊற்றி விடுவார் ஸோ முடிஞ்சது அப்படின்னா அதை முயற்சி பாருங்க எனக்கு வந்து இந்த 4 மருத்துவ முறைகள் சொன்னேன் சரி இதையும் ஏன் நம்ம வந்து மனசுக்குள்ள வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த மருத்துவ முறையும் சொல்லியாச்சு இதை வந்துட்டு பயன்படுத்துறது பயன்படுத்தாத உங்களுடைய விருப்பம் ஆனால் கட்டாயமே இந்த 4 மருத்துவ முறைகள் நீங்க பின்பற்றீங்க அப்படின்னா கட்டாயமா உங்களுக்கு வந்துட்டு வெள்ளை கலசில் வந்த கோழிகளுக்கு வந்து நல்லாயிரம் அப்படிங்கிற எந்த மாற்றமே இருக்காதுங்க இது வந்துட்டு இந்த கலவை கொடுக்கலான்ட்டு வந்தால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெள்ளப்பாப்பா வந்துருச்சு கோழிகள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வெள்ளப்பாப்பாக்கு பயந்து எல்லாம் அங்கே நின்றுருக்காங்க பாருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்றப்ப வந்துட்டு இதுக்கு பிடிக்கவே பிடிக்காது யார் வந்து தன்னுடைய சாப்பாட்டில் பங்கு கேட்டாலோ சரி வெள்ளப்பாப்பா இருக்கிறங்காட்டிக்கு எல்லாரும் பயந்துட்டு அங்கே நின்றுருக்காங்க கட்டாயமாக வெள்ளப்பாப்பா போனதுக்கப்புறம் எல்லாரும் வருவாங்க சரி வெள்ளப்பாப்பா எதுக்காக வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் போட்டோம் இல்லைங்களா ஸோ அந்த தயிர் பச்சரிக்காக தான் வந்திருக்கிறாங்க இந்த பாப்பா சாப்பிட்றியா சாப்பிட்றியா இல்லை சாப்பிட மாட்டேங்குது அது வந்துட்டு இந்த மஞ்செல்லாம் கலந்துருக்குது இல்லைங்களா ஸோ அது ஒரு தயிரோட மனத்துக்காக வந்துட்டு இருக்குது சரி சாமி போ இப்போ அந்த பக்கம் போ எந்த அளவுக்கு சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா விரும்பியே சாப்பிடு கோழிகள் எல்லாமே பாருங்க அந்த அளவுக்கு சாப்பிட்றாங்களா ஸோ இந்த மாதிரி சாப்பிட்ற பார்த்தீங்க அப்படின்னா கோழிகளோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து உங்களுக்கு அதிகமாகிக்கா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் தான் இந்த வெள்ளை கலசல் நோய் கிருமினால் வந்துட்டு கோழிகளுக்கு வந்து உயிர் போகிறது அப்படிங்கிற சூழ்நிலை வந்துட்டு வராமல் இருக்கும் பாருங்கள் நம்ம அப்படியே வச்சிடலாம் இதை வந்துட்டு எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா மாதத்தில் ஒரு 2-3 நாள் கொடுத்தீங்கன்னாவே போதும் கோழிகள் ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறத பார்க்க முடியும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை கலசல் நோய் சம்மந்தமாக வந்துட்டு நாட்டு மருந்து தயாரித்து நம்முடைய கோழிகளுக்கு எல்லாமே கொடுத்தோம் கண்டிப்பாக நீ பார்த்தா எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள இருக்கிற நம்புறேன் மேலும் விவசாயிகள் யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்